வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய இருவருக்கு போதும். யக்கா, வீரம்மா இரண்டாம் முறை கூப்பிட்டாள். ஏன் இப்படி தெருவை கூட்டுற? நான் தான் வந்துண்டே இருக்கேனே. இன்னைக்கு என் தம்பி அண்ணன் யாராவது வருவாங்க, ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறீங்களா? அவங்களுக்கு தெரியாது உன் புருஷன்தான் 10 நாளா ஆஸ்பத்திரியிலே கிடக்கிறாரே. சீக்கிர படுத்துட்டாருன்னு தெரியும், ஆனா ஆஸ்பத்திரி தெரியுமோ தெரியாதோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு சொல்லணும். இத்தினி நாள் வராதவங்க இன்னைக்கு வந்துடுவாங்களா? எனக்கே தெரியலேக்கா. ஜோகி கிட்ட சொல்லி அனுப்பியாச்சு, 5-6 நாள் ஆறுது. அவன் சொன்னானா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து விவரம் தெரியலன்னா எங்க சின்னம்மா வீட்டுக்கு பெரம்பூர் போயிடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி ஒருத்தர் ஆஸ்பத்திரியில நிச்சயம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாராவது வந்துதான் ஆகணும். ஓரகத்திகளுக்குள் நன்றி விடைபெறுதல் போன்றவை விலகி நிறைய நாளாயிற்று. கணவனின் தோய்த்த சட்டை வேட்டி, கஞ்சி, மோர்சாதம் அடங்கிய பையுடன் வீரம்மா பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்றாள். பெரிய பெரிய வீடுகளே உடைய அந்த சாலையில் எப்படியோ ஓர் 500 சதுரடி வீடு பட்டு போய்விட்டது. அவளுடைய கணவனின் தாத்தா கார்ப்பரேஷனில் வேலை பார்த்ததின் ஒரு விளைவு. இப்போது தலைமுறை தலைமுறையாக பங்காளிகளுக்குள் விரோதத்திற்கு காரணம். அவள் கணவன் படுத்த படுக்கையாய் போய் 1 மாதம் ஆகிறது. அவனுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் ஒருத்தியும் பார்க்கவில்லை. எல்லாரும் குழந்தை குட்டிகள் உண்டு, அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு கையெழுத்து போட சம்மதித்திருந்தால் பணத்துடன் அவன் வேறெங்காவது போய் அமைதியாக வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். இப்போது அவன் தயார், ஆனால் அவர்கள் யாரும் வாங்க வரவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் வீரம்மாவை விரட்டி விடுவது பெரிய காரியமாயிருக்காது. தனக்கு பிடித்த மனைவிக்கென ஜாதி விட்டு ஜாதிக்கு போய்விடுவதில் சொந்த அண்ணன் தம்பிகள் கூட சமயத்துக்கு கை கொடுக்க வருவதில்லை. பஸ்ஸில் இருந்து இறங்கி சாலையை கடக்க இருபுறமும் சீறிப்போகும் வண்டிகளை பார்த்திருக்கையில் வயிறிலும் ஏதோ சீர ஆரம்பித்தது. கணவனின் உடல்நிலை பற்றி கவலை கூட அடுத்தபடிதான். லிப்டுக்காரன் மாடிப்படியை பூட்டாமல் வைத்திருக்க வேண்டும். வீரம்மாவுக்கு வேண்டிக் கொள்ள கூட தெரியவில்லை. முதல் நாள் இப்படி லிப்ட் ஒன்று இருப்பது தெரியவில்லை. அவளுடைய கணவனை சக்கர நாற்காலியில் ஏற்றி சென்ற ஆள் திடீரென்று மறைந்து விட்டான். அவள் கணவன் 3வது மாடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்று தெரிய 30 மணி நேரம் ஆயிற்று. அப்போது மாடிப்படி எல்லா மாடிப்படிகள் போலத்தான் இருந்தது. மாடிப்படி இருப்பதாகவே கூட நினைக்க தேவையில்லாமல் இருந்தது. ஆனால் 2வது நாள் கணவனுக்கு கஞ்சி கொண்டு செல்ல போன போது அதே இடம் ஸ்தம்பிக்க வைத்தது. முதல் மாடிப்படி முடியும் இடத்தில் கம்பி கதவு முன்னமேயே இருந்திருக்க வேண்டும். அவள் கவனித்திருக்கவில்லை. இப்போது அது பூட்டியிருந்தது. அதாவது வீரம்மா முதல் மாடியையே அடைய முடியாது. அவள் கீழே இறங்கி வேறெங்காவது மாடிப்படி உண்டா என்று தேடி அலைந்தாள். இருந்தது. ஆனால் அவள் கணவன் இருந்த வார்டுக்கு செல்ல முடியாது. மீண்டும் பழைய இடத்துக்கு வந்து பூட்டியிருந்த கதவை ஆட்டினாள். ஓர் ஆயா, ஏன் அதை போட்டு உடைக்கிற என்று கேட்டாள். 3வது மாடிக்கு போகணும். அந்த ஆயா சிரித்தாள். பூட்டி இருக்குதே, பார்த்தா தெரியல. போ, லிப்ட்ல ஏறிப்போ. அது எங்க இருக்கு? மாடிப்படிக்கு பக்கத்திலேயே இருக்கு. நீ புதுசா? நேத்து அட்மிட் ஆயிருக்கு. யாரு? எங்க வீட்டுக்காரரு. சரிப்போ, லிப்ட் ஏறிப்போ, காசு வச்சிருக்கேல்ல. அவள் கடைசியாக சொன்னது வீரம்மா காதில் விழவில்லை. கீழே லிப்ட் திறந்திருந்தது. வீரம்மா உள்ளே நுழைந்தவுடன் அதை ஏக்கும் ஆள் கையை நீட்டினான். வீரம்மா 1/2 ரூபாய் கொடுத்தாள். இத நீயே வச்சுண்டு வெளியே போ என்று அந்த ஆள் சொன்னான். வீரம்மா இன்னொரு 1/2 ரூபாய் தந்தாள். திரும்பி வரும்போதாவது படியிறங்கி வந்துவிடலாம். இல்லை, முதல் மாடியிலிருந்து கீழே வர முடியவில்லை. மீண்டும் லிப்ட், மீண்டும் 1/2 ரூபாய். சும்மாவா இது? கரண்ட்ல போறதில்ல? ஒரு நாளைக்கு 2 முறை ஆஸ்பத்திரிக்கு வந்து போக இருந்தால் தினமும் லிப்டுக்காக மட்டும் 2 ரூபாய் வேண்டும். 10 நாட்களில் ஒருவேளை காசு கொடுக்காமல் போக முடியாது. இன்று கையிருப்பு மொத்தமே 2 ரூபாய். திடீரென்று இட்லி வாங்கி கொண்டு வா, இடியாப்பம் வாங்கி கொண்டு வா என்றாள். அதற்கும் கொடுத்து லிப்டுக்காரனை எப்படி சமாளிப்பது? வீட்டு தெருமுனை முனீஸ்வரனை வேண்டிக் கொண்ட வீரம்மா மாடிப்படி பக்கம் போனாள். கதவு பூட்டியிருந்தது. கீழே இறங்கி லிப்டுக்காக காத்திருந்தாள். இன்று புது ஆள், அவளை காசு கேட்கவில்லை. லிப்ட் மேலே போக வெகுநேரம் எடுத்துக்கொண்டது போல வீரம்மாவுக்கு தோன்றியது. வீரம்மா 3வது மாடிக்கு வந்தாள். அங்கு அவளுக்கு நிறைய பழக்கமான முகங்கள். அவள் கணவன் படுத்திருந்த படுக்கை காலியாக இருந்தது. வீரம்மா தேடுவதற்கு முன்பாகவே ஒரு நர்ஸ் வந்து சொல்லிவிட்டாள். உங்கள ஒருத்தரை இங்கே இருக்க சொல்லிச்சே, எங்க போயிட்ட? உன் ஹஸ்பண்டை IMU-க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க என்றாள். வீரம்மா புரியாது நின்றாள். அவருக்கு பல்ஸ் ரொம்ப இறங்கி போயிடுத்து, 1வது மாடிக்கு கொண்டு போயிருக்காங்க என்று நர்ஸ் சொன்னாள். தீவிர சிகிச்சை பிரிவு மிகவும் கீக்கிடமாக இருந்தது. நோயாளிகள் தவிர மருத்துவர்கள் உதவியாளர்கள் கூட இழைத்து துரும்பாக இருந்தால்தான் அங்கு சமாளிக்க முடியும் போலிருந்தது.
துணி படுதாக்களால் பிரிக்கப்பட்ட இடங்களில் ஒரு படுக்கையில் வீரம்மாவின் கணவன் பிராணவாயு குழாய் காரணமாக உயிரை வைத்துக் கொண்டிருந்தான். நீதான் அவர் சம்சாரமா என்று ஒரு வாட்பாய் கேட்டான். வீரம்மா ஆம் என தெரிய தலையாட்டினாள். உடனே புடவையை வாயில் அடைத்துக் கொண்டு அழத் தொடங்கினாள். ஏய், இங்கே அழுது விழுது ரகலை பண்ணாதே, வேற பேஷண்ட்டுங்க இருக்காங்க இல்ல, போ டாக்டர் கூப்பிட்டாரு என்று அவன் அதட்டினான். நோயாளிகளுக்கு இருந்த இடுக்குகள் போல அந்த டாக்டருக்கும் ஓரிடம் இருந்தது. புது பேஷண்ட் சம்சாரமா நீ என்று அவன் கேட்டான். ஆமாம். அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா, யாராவது கூட இருக்க வேண்டாம்? நான் தான் இருக்கிறது, ஆனா வீட்டிலேயும் யாரும் இல்ல. உறவுக்காரங்க இருக்காங்களா? அப்ப வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அப்படின்னா? இப்படி கொஞ்ச நேரம் இருக்கும், அவருக்கு இங்கேயே டெத் ஆயிட்டா கிடங்குக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்பவே அழைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அந்த தொந்தரவு இல்ல. கையில பணம் இல்ல, 2 ரூபாய் தான் இருக்கு. உறவுக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னியே. சொல்லி அனுப்பிச்சிருக்கு, தம்பி வரணும். சரி, பேஷண்ட் கிட்ட போயிரு, சத்தம் கித்தம் போடாதே, இது பழைய வார்டு இல்ல. அந்த டாக்டரால் வீரம்மாவின் வாயை அடைக்க முடிந்தது. ஆனால் அவள் கணவனின் அடுத்த படுக்கையில் இருந்த அடிவயிற்றை கலக்கும் மூலம் எழுந்தது. 2-3 பேர் சேர்ந்து அழுதிருக்க வேண்டும். அந்த நோயாளியின் நோய் தீர்ந்து விட்டிருக்கிறது. வீரம்மா கணவன் பக்கத்தில் போய் நின்று கொண்டாள். அங்கு உட்காரக்கூட இடமில்லை. மின்விசிறி கிடையாது, வெளிக்காற்று வரவும் வழி கிடையாது. முன்பிருந்த 3வது மாடி வாடில் எது கிடைத்தாலும் கிடைக்காது போனாலும் நல்ல காற்று தாராளமாக வீசியது. வீரம்மாவுக்கு கணவனின் முகத்தை பார்க்க பயமாக இருந்தது. இந்த 1 வாரம் 10 நாட்களில் அவன் அவனிடமிருந்து சில மணி நேரம் தவிர இதர போதில் யார் யாரோ அந்நியர் உதவியைத்தான் எதிர்பார்த்திருந்தான். ஒவ்வொரு முறையும் 1 ரூபாய் 2 ரூபாய் என கட்டணம். அதை உடனுக்குடனே தராவிடில் அடுத்த முறை அவன் சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் போது யாரும் அவனை திரும்பி பார்க்க மாட்டார்கள். பிராணவாயு என்று அவனுடைய மூக்கில் ஒரு குழாயை நுழைத்திருந்தார்கள். அதன் வழியாக உண்மையாகவே பிராணவாயு வருகிறதா என்று யாருக்கு தெரியும்? வீரம்மா கஞ்சி மோர் சாதத்தை கீழே வைத்துவிட்டு அவள் கொண்டு வந்திருந்த பையால் கணவனுக்கு விசிறினாள். அவளுடைய அண்ணன் தம்பி யாராவது வந்தால் டாக்டரை மீண்டும் கேட்டு வரலாம். அவளுடைய குழந்தன் ராத்திரி வந்தால் கூட உதவியாயிருக்கும். ஆஸ்பத்திரிக்கு என்று போய்விட்டால் ஏன் யாருமே வருவதே இல்லை? ஆஸ்பத்திரியில் படுக்கையை தவிர வேறு என்ன இருக்கிறது? இதோ பக்கத்து படுக்கையால் அந்த படுக்கையிலிருந்து இறக்கப்பட்டு விடுவான். அடுத்தது யார் முறையோ? அவள் கணவன்தானோ? தாங்க முடியாத வேதனையிலும் ஏனோ கைவசம் எவ்வளவு சில்லறை இருக்கிறது என்று பார்க்க தோன்றியது. முழுக்க 2 ரூபாய். இன்று லிப்டுக்கு காசு கொடுக்கவில்லை. காசு பிடுங்க வேண்டும் என்பதற்காகவே மாடிப்படியை பூட்டி வைத்து விடுகிறார்கள். விடுகிறார்கள் என்ன, விடுகிறான். அந்த லிப்டுக்காரன் தான். எல்லாரும் உடந்தை, எல்லாருக்கும் பங்கிருக்கும். நர்ஸ் டாக்டர் இருவரும் வந்தார்கள். டாக்டர் நாடி பிடித்து பார்த்தார். பிறகு ஸ்டெத்தோஸ்கோப்பை மார்பில் வைத்து பார்த்தார். நர்ஸ் பிராணவாயு குழாயை மூடினாள். வீரம்மாவிடம், அப்ப யாரையாவது அழைச்சிட்டு வா என்றாள். ஒரு கணம் கழித்து, உங்க சாமான் இங்கே இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்துடு, இதை காலி பண்ணணும் என்றாள். டவரா டம்ளருடன் தின்னப்படாத ஆஸ்பத்திரி ரொட்டி ஒரு துண்டு இருந்தது. அவன் அண்ணன் தம்பி எவனாவது வருவானா என்று வீரம்மா வராந்தாவில் காத்திருந்தாள். இருவர் வந்து போக அவளிடம் லிப்டுக்கு காசு இருந்தது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.